ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாண்டிச்சேரி பொண்ணு ஸ்ரீவி பையன் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கில் வரப்போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேர்பன் தான் போட போகிறேன் இந்த ஹேர்பன் வந்து நார்மலாக இருக்காதுங்க ரொம்ப டாப்பில் போடுறது கொஞ்சம் தூக்கி ஹைட்டாக போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோன்றதுனால தான் நான் இதை போடுறேன் ஆனால் ரெகுலராக நான் அதை வீட்டில் போட மாட்டேங்க எப்போயாச்சும் ஒரு தடவை கூட நான் இதை போட மாட்டேன் வீடியோக்காக மட்டும்தான் இதை நான் மேக் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருங்க வே நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஒரு டிப்ஸ் எப்பவும் போல நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட வீடியோ எப்பொழுதும் வந்து சிம்பிளாக இருக்காது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறேன் என்னோடய டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல வகையில் உங்களுக்கு க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க டிப்ஸ்குள்ளார் போகல என்ன என்ன சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கருஞ்சீரகம் தெரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கொளஞ்சி சீடுன்னு சொல்லுவாங்க அந்த கருஞ்சீரக விதையை வந்து நம்ம வந்து எண்ணெயில் காய்ச்சி அந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம அடிக்கடி நம்மளோட தலைக்கு வந்து ஹாட் ஆயில் மசாஜாக கொடுக்கும் பொழுது ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் முடி கொட்டுறதும் நமக்கு ஸ்டாப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரிசல்ட்டு இந்த கருஞ்சீரக விதைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது வெங்காயத்தோட விதையை தான் கருஞ்சீரக விதைன்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து வெங்காயத்தோட ஜூஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்குதோ அதை விட சூப்பரான ரிசல்ட் இந்த கருஞ்சீரக எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னான்னா இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயில் மிக்ஸ் பண்ணக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அதிக அளவு ஹீட்டானது ரொம்ப ஹீட்டான இந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குனா ரொம்ப ஹீட்டாகும் அதனால் இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அந்தவே நான் உங்களுக்கு இந்த ஹேர்பனை போட்டு காமிச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர்பன் போடுறதுக்கு முதல்ல வந்து டாப்ல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து சின்னதா ஒரு ஹேர்பன் போட்டுறேன் அதுக்கப்புறம் கீழே உள்ள முடியை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து நான் சுத்தி மறுபடியும் அதை சுற்றி கொண்டுட்டு சுற்றி விட்டுருவேன் அதுக்கு ஆப்போசிட்டில் இன் மீ மீதமுள்ள அந்த முடியை எடுத்து சுற்றி விடுவேன் ஒன்று ஒன்று ஆப்போசிட்டாக தான் நம்ம சுற்றணும் ஒரே சைட் சுற்றக்கூடாது அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இதை வந்து மீடியம் ஹேர் உள்ளவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும் இது லாங் ஹேர் உள்ளவங்க போடும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் மீடியம் ஹேர் குட்டி ஹேர் இருக்கிறவங்க இந்த மாதிரி போடும்போது இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பட் எனக்கு இது வந்து நான் போடுறது கிடையாது ஒன்லி இது வந்து ரெக்வஸ்டட் வீடியோங்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஹேர்பன் முடிஞ்சிடுச்சு ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா முடிஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்